இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிட்வைஸ் அண்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிட்வைஸ் அண்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரேராக யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான். மோஸ்ட்லி இது வந்து பிட் ஆப்ரேஷன்ஸ் அந்த பிட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது பிட்வைஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பைனரி அது கூட ஒர்க் பண்ணுறவங்க தான் இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இருந்தாலும் நம்ம டாட் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும், இதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் பிட்வைஸ் அண்ட் ஆர் நாட், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் அப்படின்னு நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிட்வைஸ் அண்ட் ஒர்க் பண்ணி பார்ப்போம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணி ஆன்சர் பார்ப்போம், அதுக்கடுத்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஃபைவ் பிட்வைஸ் ஆண்டோட சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா வெறும்னா ஒரு ஆம்பர்சன்ட், டபுள் ஆம்பர்சன் போட்டால் லாஜிக்கல் ஆண்ட், சிங்கிள் ஆம்பர்சன் போட்டால் பிட்வைஸ் ஆண்ட். ஸோ ஃபைவ் சிக்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் அண்ட் சிக்ஸ் அப்படி அதை ரன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு என்ன வேல்யூ வருது பாருங்கள், ஃபோர். ஏன் இது ஃபோர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிட்டில் ஒர்க் பண்ணும். ஸோ ஃபைவ் அண்ட் ஆம்பர்சன் சிக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு வேல்யூமே பிட்வைஸில் மாற்றணும். ஸோ 8421 அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. 8421ல் இது எரர் வரும் மோஸ்ட்லி, ஆனால் வச்சுமா ஒர்க் பண்ணி பார்க்கலாம். 8421 அப்படின்ட்டு 8ல் 0 அண்ட் இதுலேயும் இதில் 1 இதில் 0 1. ஸோ 101 அப்படிங்கிறது தான் ஃபைவோட வேல்யூ. சிக்ஸோட வேல்யூ அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா 110. ஸோ நமக்கு இது ரெண்டோட வேல்யூ கிடச்சிச்சு. 101 வந்து ஃபைவோட வேல்யூ, அதே நேரத்தில் 110. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸோட இது. ஸோ இதுக்கு பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் அப்படி போட்டோம்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஆப்ரேஷன் தான் நடக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ஃபால்ஸாக. ஸோ இதில் வந்து 01 இருக்குது, 01 வந்திருக்கு. இது வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0 வந்துடும். இதில் ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 01 இருக்குது, இதில் வந்து ஏதோ ஒன்று 0 ஆயிடுச்சு. ஸோ 0 தான் இதுவும். அடுத்த நேரத்தில் இதை பார்த்தீங்கன்னா 2 1. ஸோ இது 1. இப்போ நீங்கள் இதை 8421 பார்த்தீங்கன்னா இது வந்து 4, இது வந்து 2, இது வந்து 1. ஸோ 4 2 1 இதில் என்ன வேல்யூ இருக்குது, 4க்கு மட்டும் தான் 1 இருக்குது, மித்தெல்லாம் 0 இருக்குது. ஸோ இதோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதனால தான் நமக்கு அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்கு. ஸோ இதுதான் பிட்வைஸ் அண்ட். இதே மாதிரி தான் ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர் எல்லாமே நடக்கும். ஸோ நான் ஆர் ஆப்ரேட்டருக்கு ஒர்க் பண்ணி காட்டலை. ஸோ சும்மா சிம்பிளாக அதோட சிம்பிள் மட்டும் காட்டுறேன். ஆருக்கு சிங்கிள் பைப்லைன் சிம்பிள். ஸோ இது ரெண்டும் ஆர் ஆப்ரேட்டர் பிட்வைஸ் ஆர். இப்போ இதை ரன் பண்ணால் நமக்கு இதோட அவுட்புட் கிடைக்கும் 7 அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் வேணால் அதே மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் ஆர் ஆப்ரேட்டருக்கு ரெண்டும் 0 ஏதாவது 1 0 ஏதோ 1 1 இருந்தாலும் அது 2 ஆயிரும். ஸோ அதுக்கு 1 போட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. இங்கே வந்து நாட் சிம்பிள் கிடையாது, அதுக்குமே என்ன சிம்பிள் பார்த்தீங்கன்னா கேப் சிம்பிள் 6. இது பிட்வைஸ் நாட் ஆப்ரேட்டர். இப்போ இதுக்கு ரன் பண்ணிங்கன்னா இதோட அவுட்புட் கிடைக்கும் 3 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் கம்பைலராக கூட இருக்கலாம், ஏன்னா ஜாவாஸ்கிரிப்டில் இது வந்து பேஸ்ட் ஆன் கம்பைலர். ஸோ இதுலேயும் அப்படி இருக்கலாம். அடுத்து வந்து என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு ரெண்டு ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு ஷிஃப்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் 5 6. ஸோ 5 6 6 வேணால் 6 டைம் ஷிஃப்ட் ஆகும். ஸோ 1 போட்டுக்கலாம், 1 டைம் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை லெஃப்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு 5 வந்து நம்ம வந்து 8421 ரெப்ரெசன்ட் பண்ணலாம், அதாவது பைனரியில் ரெப்ரெசன்ட் பண்ணோம். அது எப்படி ரெப்ரெசன்ட் பண்ணலாம்னா 0 1 0 1 அப்படின்னு 0 1 0 1 இருக்கும். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து இங்கே வந்துடும், இந்த 0 வந்து இங்கே வந்துடும், இந்த 1 இங்கே வந்துடும். ஸோ இந்த 0 அப்படியே ரொட்டேட் ஆகி இங்கே வந்துடும். ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 0 1 0. இப்போ இதை 8421 அப்படி ரெப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா 8421 அப்படின்னு பார்த்தா 8 2, அது ரெண்டுத்துக்கும் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இதை செக் பண்ணுறதுக்கு ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ 5 ஒரு வடி ஷிஃப்ட் பண்ணால் 10 ஆன்சர் வந்துருச்சு. அதே நேரத்தில் ரைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 5 shift 1. ஸோ இதுவும் 1 டைம் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம், 0 1 0 1. இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்படி வரும், அதுக்கு ஆப்போசிட்டில் வரும். ஸோ போன டைம் எப்படி பண்ணோன்னா 1 0 0. அதே மாதிரி இப்போ இந்த வாட்டி எப்படி இருக்கோன்னா 0 0 1
0 அப்படி இருக்கும். ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ வரும். ஸோ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ 10 2, யா 2 வந்துருச்சு. அதே மாதிரி இப்படி தான் என்ன பண்ணுன்னா, இது வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் காமன் தான். ஸோ இதுதான் பிட்வைஸ் அண்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்.